இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 25, இறை வசனங்கள் 31 முதல் 46 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் மக்கள் இனத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு என்கிற தலைப்பில் ஒரு சில முக்கியமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். வானத்தூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார், எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் என்று ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அவருடைய அந்த வருகையின் பொழுது என்ன நடைபெறும் என்பதை தொடர்ந்து வருகிற வசனங்கள் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கின்றன. செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துகிற இந்த மாபெரும் பணியை வானத்தூதர்கள் செய்ய, அதைத் தொடர்ந்து அரியணையில் வீற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நியாயம் நிறைந்த தீர்ப்பை நமக்கு வழங்குவார் என்பது தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்படுகிறது. தொடர்ந்து அவர் தீர்ப்பளிக்கிற பொழுது அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் சற்று ஜாக்கிரதையாக கவனிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன் என ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன் நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயிற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன் என்னை தேடி வந்தீர்கள் என்பார். இவை அனைத்தையும் சொல்லுகிற பொழுது மக்கள் ஆச்சரியப்பட்டு செம்மறியாடுகளும் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறது, வெள்ளாடுகளும் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறது. எப்பொழுது நாங்கள் உம்மை பார்த்தோம், எப்பொழுது நாங்கள் உமக்கு இவற்றை செய்தோம் என்று செம்மறியாடுகளும், எப்பொழுது நீர் எங்களுக்கு முன்பதாக வந்தீர், எப்பொழுது நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தோன்றினீர் என்றெல்லாம் சந்தேகங்களை கேள்விகளாய் கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு பதில் 40வது வசனத்திலே அவர் தெளிவாக சொல்கிறார், மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து 45வது வசனத்திலே, மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கு செய்யவில்லை என உறுதியாக சொல்கிறேன் என்று அவர் பதிலளிப்பதை நாம் பார்க்கிறோம். மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது, என் சகோதரர் சகோதரிகளுக்கு நீங்கள் செய்யாதது, இது நமக்கு ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், அந்த மிகச்சிறியோர் என்று கருதப்படுகிற ஆண்டவருடைய சகோதரர் சகோதரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது, ஒருவேளை நமக்கு ஏழைகள் கண்களுக்கு வரலாம். சாலையோரங்களிலே வீதிகளிலே படுத்திருக்கிற அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்கள் ஏழை எளியோர் நம்முடைய நினைவுகளுக்கு வரலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை நாம் ஒரு முறைக்கு பலமுறை கூர்ந்து நோக்கி அதன் தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கட்டாயமாக காணப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த பகுதியில் இவர் காட்டுகிறதான இந்த மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் யார் என்று நாம் பார்ப்பதற்கு அதே மத்தேயு நற்செய்தியின் 12வது அதிகாரத்தின் 48 முதல்
50 வரையிலான இறை வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமே ஆனால் அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று மத்தேயு நற்செய்தியின் 12 அதிகாரத்தின் 48-50 வரையிலான வசனங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆகவே இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இந்த வார்த்தை, மிகச்சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு என்கிற இந்த சகோதரர் சகோதரிகள் யார் என்று சொன்னால், அவருடைய பணியை செய்து அவருடைய சீடராக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் செய்வது ஆண்டவரால் கணக்கிடப்பட்டு தீர்ப்பு நாளிலே அது தீர்ப்பாக வெளிவருகிறது என்பதை நாம் தெளிவாக உற்று நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஆடையின்றி இருப்பது, பசியாய் இருப்பது, தாகமாய் இருப்பது, அந்நியனாக இருப்பது, சிறையில் இருப்பது, நோயுற்றிருப்பது போன்ற இந்த காரியங்கள் அனைத்தும் ஒரு சீடருடைய வாழ்வில் நடக்கக்கூடியவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. புனித சின்னப்பர் தன்னுடைய திருமுகத்தில் எழுதுகிற பொழுது, கொரிந்தியர் எழுதிய திருமுகத்திலே அவர் சொல்லுகிறார், நான் பல நாட்கள் பட்டினியாய் இருந்தேன், பல நாட்கள் ஆடையின்றி இருந்தேன், பல நாட்கள் நான் சிறையிலே வாடினேன் என்று அவர் தன்னுடைய திருமுகத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, அநேகர் ஏழைகளுக்கு கொடுப்பதை இந்த இடத்திலே ஒப்பிட்டு பார்ப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் ஓரிடத்திலும் சொல்லவில்லை. மாறாக இந்த குறிப்பிட்ட நற்செய்தி பகுதியில் அவர் தீர்ப்பு வழங்குகிற பொழுது அவருடைய சீடர்களுக்கு, அவருடைய பணியாளர்களுக்கு, அவருடைய வேலையை செய்கிற ஒவ்வொரு சிறிய பெரிய நபர்களுக்கும் நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவருக்கு செய்வதற்கு இன்றைக்கு எல்லோரும் தயாராக இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் நேரிலே வந்தால் அவருக்காக ஒரு சிலர் தங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கலாம். ஒரு சிலர் தங்களுடைய சொத்து உடைமை அனைத்தையும் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வேலையை செய்கிற அவருடைய உண்மையான வேலையாட்களை இன்றைக்கு நாம் என்ன கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை வசை சொற்கள், எத்தனை குறைகள் அவர்கள் மீது நாம் வாரி வீசி கொண்டிருக்கிறோம்? அந்த ஆண்டவருடைய பணியாளர்களை நாம் பார்க்கிற பார்வை என்ன? அந்த ஆண்டவருடைய உண்மையான பணியாளர்களை நாம் கணிக்கிற அந்த விதம் என்ன? இவை அனைத்தையும் இந்த காலை வேளையில் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இறுதி நாளில் அவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்மை பார்த்து சொல்லுகிற பொழுது நாம் எந்த அளவிற்கு அதை ஜீரணித்துக் கொள்ளப் போகிறோம் என்பது நமக்கு மட்டுமே தெரியும். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேலையை செய்கிற பணியாளர்களை கனப்படுத்துவதும், ஆண்டவருடைய வேலையை செய்கிற பணியாளர்களை உற்சாகப்படுத்துவதும், ஆண்டவருடைய வேலையை செய்கிற பணியாளர்களுக்கு உதவிக்கரமாய் வாழ்வதும் கூட ஆண்டவருடைய பணிதான் என்பதை இந்த காலை வேளையில் நினைவில் கொண்டு நம் வாழ்நாட்களில் எந்த அளவிற்கு இறை பணியாளர்களோடு இணைந்து பயணப்பட முடியுமோ, இறை பணியாளர்களுக்கு எந்த அளவிற்கு உதவிக்கரமாக இருக்க முடியுமோ, இறை பணியாளர்களுக்கு எந்த அளவிற்கு நாம் நம்மாலான ஜபத்தை ஏறெடுக்க முடியுமோ, இதை தொடர்ந்து செய்து தீர்ப்பு நாளில் நாம் தகுதியுள்ளவர்களாக கணிக்கப்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தமுள்ளதாக தொடர்வதாக. அதன் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு இவ்வுலகில் ஒருபுறம் கிடைத்தாலும் மறுஉலக வாழ்வை சுதந்தரிப்பதற்கு நமக்கு தீர்ப்பு நாளிலே நிச்சயமாய் அவை உதவும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.